வினெக்ஸ் கிளாஸ் அகாடமி சார்பாக அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி வந்து பத்திரிகை செய்தால் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, நேற்று பார்த்தீங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சிலேருந்து வந்து ஏஏக்கான நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருந்தாங்க. அதாவது ஒருங்கிணைந்த இன்ஜினியர் பதவியும் நம்ம சொல்லுவோம். ஸோ இதுக்கான தேர்வு தேதி வந்து ஜூன் 26 சொல்லிட்டு நேற்று வந்து நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த நோட்டிஃபிகேஷன் வீடியோவை நான் ஏற்கனவே போட்டுனா, சப்போஸ் அந்த வீடியோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து 2020 வந்து அசிஸ்டன்ட் இன்ஜினியரிங் ஏஏக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து டிஎன்இபியிலும் ஒரு 600 வேகன்சிக்கு வந்து நான் கால் ஃபர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது சம்மந்தமான ஒரு பத்திரிகை செய்தி வந்திருக்கு. ஸோ இந்த செய்திகளை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதை பார்க்கறதுக்கு முன்னே நம்ம சேனல் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்க, இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த ரெட் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுவேன். அந்த பெல் பட்டனில் ஆல்ரெடி செட் பண்ணி வச்சுக்கோங்க, அப்போ நான் வீடியோ போட்டோன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இந்த 2 செய்திகளை பார்க்கறதுக்கு முன்பாக நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 வந்து ரொம்ப ஆர்வமாக வந்து தேர்வுகள் வந்து விண்ணப்பம் செய்ததாகவும், கிட்டத்தட்ட 1.44 லட்சம் பேர் வந்து நேற்று மாலை வரைக்கும் வந்து விண்ணப்பம் செய்துள்ளார்கள் அப்படின்றாங்க. கிட்டத்தட்ட வந்து 25 லட்சம் பேர் வந்து விண்ணப்பம் செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத வந்து இன்றைக்கி பத்திரிகை செய்தியில் வந்து கொடுத்துருக்காங்க. சரி ஓகே, இந்த போலி நியமன ஆணையை வந்து மின்வாரியத்தில் வந்து கொடுத்துருக்காங்க, அதிர்ச்சியான ஒரு செய்தின்னு சொல்லியிருக்காங்களே, அதை வந்து நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, ஊழியர்கள் பற்றாக்குறை அதிகம் இருப்பதால் உதவி பொறியாளர்கள் தங்களுக்கு வேண்டியவர்களை வேலைக்கு அமர்த்தியுள்ளனர், சம்பளத்தை அவர்களே தருகின்றனர், தொழிற்சங்கங்களை சேர்ந்த சிலர் ஒப்பந்த ஊழியர்கள் பணி நிரந்தரம் செய்யப்பட உள்ளனர், நீங்கள் பணம் கொடுத்தால் அந்த வேலையை வாங்கி தருகிறேன் என்று கூறி தங்களுக்கு வேண்டிய உதவி பொறியாளர்களிடம் சொல்லி பிரிவு அலுவலகங்களில் வேலைக்கு சேர்க்கின்றனர். இந்நிலையில் சில லட்சக்கணக்கில் வந்து பணம் வசூலித்து கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் உள்ளிட்ட பணிகளுக்கு ஆட்களை தேர்வு செய்திருப்பது போல போலி நியமன ஆணைகளை வந்து வழங்கி வருகின்றன. இது குறித்து மின்வாரிய அதிகாரி ஒருவர் கூறியதாவது, மின்சார வாரியத்தில் இதுபோன்ற எந்த ஆணைகளும் வழங்கப்படவில்லை. போலி பணி நியமன ஆணை குறித்து சென்னை போலீஸ் கமிஷனர் அலுவலகத்தில் இருந்தும் விசாரிக்கப்பட்டது, இது தவறானது என்று தெரிவிக்கப்பட்டதுடன் போலி ஆணை வழங்கியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்குமாறு புகார் அளிக்கப்பட்டுள்ளது அப்படின்ற மாதிரி வந்து இன்றைக்கி செய்தி கொடுத்துருக்காங்க. இந்த செய்தியிலே வந்து டாப் ஹைலைட்டை வந்து 2 லட்சம் பேர் விண்ணப்பம் வந்து என்ன ஆச்சு அப்படின்றத ஒரு குவெஸ்டின் மார்க் போட்டுருக்காங்க. ஸோ 2 லட்சம் பேர் வந்து எதுக்கு அப்ளை பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, 600 உதவி பொறியாளர் அதாவது ஏஇ எக்ஸாம், 1300 கணக்கிட்டாளர், 500 வந்து இளநிலை உதவியாளர் ஜூனியர் அசிஸ்டன்ட் போன்ற பதவிகளுக்கு பார்த்தீங்கன்னா 2020 வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க. 2 லட்சத்துக்கும் மேற்பட்டவர்களே அப்ளை பண்ணியிருப்பாங்க. ஒரு அப்ளிகேஷனுக்கு 1000 ரூபாய் அப்ளிகேஷன் ஃபீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது அப்ளை பண்ணதுக்கப்புறம் வந்து தேர்தல் வந்தது, கொரோனா வந்தது, அதுக்கப்புறம் தேர்தல் வந்தது, அப்புறம் ஆட்சி மாற்றம் வந்தது. ஸோ அதுக்கப்புறம் வந்து டிஎன்இபியில் மின்சார வரி வந்து நஷ்டத்தில் இயங்கி கொண்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்ளை பண்ணதோடு நிறுத்திட்டு அதுக்கப்புறம் என்ன மேற்கொண்டு எந்த ஒரு எக்ஸாம் வைக்கல செலெக்ஷன் பண்ணல அதுக்கப்புறம் அப்படியே நிறுத்திட்டாங்க. ஸோ இந்த இதற்கிடையில் தான் பார்த்திங்க அப்படின்னா, ஆவின் போக்குவரத்துறை, வீட்டு வசதி வாரியம், மின்சார வாரியம், இதில் இருக்கக்கூடிய காலிப்பணிகள்லாம் இனிமேல் வந்து டிஎன்பிஎஸ்சி மூலியமாக வந்து பணியிடங்கள் வந்து நிரப்பப்படும், எக்ஸாம் வச்சு நிரப்பப்படும் அப்படின்ற மாதிரி வந்து செய்தி கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த செய்தி வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இதுக்கு விண்ணப்பம் செய்தவங்க வந்து பெரிய ஒரு குழப்பத்துக்கே அடைஞ்சாங்கன்னு சொல்லலாம். ஸோ இன்றைக்கி வரைக்கும் அவங்களுக்கு வந்து எந்த ஒரு பதிலும் யாருமே கொடுக்கல, டிஎன்இபியும் கொடுக்கல, டிஎன்பிஎஸ்சியும் கொடுக்கல, இல்லை இது சம்மந்தமான மின்சாரத்துறை அமைச்சரோ இல்லை மற்ற அதிகாரிகளோ யாருமே வந்து எந்த ஒரு பதிலும் கொடுக்காமல் இருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இப்போ நேற்றே வந்து பார்த்தீங்கன்னா ஏஇக்கான நோட்டிஃபிகேஷன் டிஎன்பிஎஸ்சி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனோட சேர்த்து வந்து டிஎன்இபிக்கான வேகன்சி வந்து கொடுப்பாங்க, நமக்கு வந்து எக்ஸாம் வைப்பாங்க அப்படின்னு சொல்லி பல லட்சம் பேர் வந்து எதிர்பார்த்துருந்தாங்க. ஸோ அவங்களுடைய எதிர்பார்ப்பு ஏமாற்றமே அடைஞ்சிருக்கு. ஸோ மின்சாரத்துறை சம்மந்தப்பட்ட எந்த ஒரு ஏஇக்கான வேகன்சி வந்து டிஎன்பிஎஸ்சியில் வந்து வரலை. இதுக்கு சம்மந்தமாக எந்த ஒரு பதிலும் வந்து மேற்கொண்டு அவங்களுக்கு என்ன செய்ய போகிறதுனே தெரியாமல் வந்திருக்காங்க. அவங்க 1000 ரூபாய் கொடுத்து தான் அப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ பட் அவங்களுக்கு வந்து எந்த ஒரு பதிலும் கிடைக்காமல் இருக்குது. தேர்வு நடைபெறுமா, வீடியோ முடிச்சு வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். மேற்கொண்டு இந்த செய்தி சம்மந்தப்பட்ட கருத்துக்கள் சந்தேகங்கள் உங்களுக்கு ஏதாவது இருந்தது, அல்லது நீங்கள் வந்து டிஎன்இபியில் ஏஇக்கோ அல்லது வந்து பார்த்தீங்கன்னா கணக்கிட்டாளர் அதுக்கப்புறம் இளநிலை உதவியாளர் இது போன்ற ஏதாவது ஒரு இதுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு நீங்களும் வந்து கஷ்டப்பட்டுருக்கீங்க, என்னாச்சும் எங்களுக்கும் தெரியல, இல்லை உங்களுக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருந்தாலும் கூட நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.